அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பார்ப்பதற்கு அனைத்து காலம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூர்ந்து கவனிக்கும் போது அதில் இருக்கிற வேறுபாடு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். சில கால அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏறு வரிசை மேலே இருக்கும், சில கால அமைப்பு பார்த்தீங்கன்னா முக்கோண மாதிரி இருக்கும், சில கால அமைப்பு பார்த்தா தட்டையாக இருக்கும். இப்படிலாம் ஏன் இருக்குது அப்படின்னு தெரியுமா? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. காலுடைய வித்தியாசமான அமைப்புகளுக்கு காரணம் என்ன, அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய கால அமைப்பை வைத்து உங்களுடைய குணாதிசயங்கள், பண்புகள், திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்கு விதமான கால அமைப்புகள், ஒவ்வொரு கால அமைப்புக்கும் தனித்துவமான பண்புகளும் குணங்களும் இருக்குது. ஒவ்வொன்றா தனித்தனியாக தெரிஞ்சுக்குவோம். நாம் பார்க்க போகிற முதல் அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து கட்ட விரல், அது தொடர்ந்து ரெண்டு விரல் வந்து சமமாக இருக்கும், அதுக்கடுத்து இருக்கிற விரல்கள் வந்து ஒன்றுக்கு பின் மாறாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு கொண்ட இவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பல விதமான கல்ச்சர்ஸை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அந்த கல்ச்சர்ஸை படிக்கணும், அதனோட தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. மேலும் இவங்க வந்து ரொம்ப டிராவலராக இருப்பாங்க, பல ஊர்கள் பல நாடுகள் எல்லாமே சுற்றி திரிவாங்க. அந்த கல்ச்சர்ஸை விரும்பும் போதே தெரியாதா, பல மாநிலங்கள் பல நாடுகளுக்கு கல்ச்சரத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஒரு டிராவலர் மைண்டாக இருக்கணும். அதே போல் இவங்க வந்து பல நாட்டுக்கு போகிறாங்கன்னா ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியத்தோடு இவங்க பல அட்வென்ச்சர்ஸை செய்வாங்க. ஸோ ஒரு மன தைரியத்தோட பல சாதனைகளும் பல சாகசங்களும் செய்யக்கூடிய அளவுக்கு மன வலிமை கொண்டவர்கள் தான் இது போல கால அமைப்புகள் கொண்டவர்கள். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏறு வரிசை போல் இருக்கும், சிண்டுவரிலிருந்து கட்டுவரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்னின் பின் ஒன்றாக உயர்ந்து கொண்டே போகும், பார்ப்பதற்கு ஏறு வரிசை போல் இருக்கும். இந்த அமைப்பு கொண்டவர்கள் குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக எல்லார்ட்டையும் பழகுவாங்க, ரொம்ப ஈஸி டு அட்டாச் அண்ட் ஃப்ரெண்ட்லி மேனராக இருப்பாங்க. ஒரு பந்தாவோ ஒரு அல்டிக்கோ இல்லாமல் ரொம்ப எளிமையாக ஈஸியாக எல்லார்ட்டையும் பழகுவாங்க. அதே போல் அவங்ககிட்ட இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கள வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்க ரொம்ப கவனிச்சிக்கணும், அவங்கள வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கணும்னு விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஃப்பான ரொம்ப ரஃப்பான ரொம்ப மன இறுக்கமான உள்ளவங்க கூட இவங்க ஈஸியாக போய் பழகி அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்குவாங்க. மேலும் இவங்க வந்து இயற்கையான விஷயங்களை ரொம்ப ரசிப்பாங்க, கலை உணர்வோடு இருப்பாங்க, ரொம்ப ஹார்டிஸ்டாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நுணுக்கமாக கலை உணர்வோடு பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு குணாதிசயம் இருக்கவங்களை கால அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கால அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்ட விரல் சின்னதாகும், அதை தொடர்ந்து இருக்கிற விரல் வந்து பெருசாகும், அதுக்கப்புறம் இருக்கிற மூணாவது விரல் சின்னதாகும், கடைசியாக இருக்கிற 4-5 விரல்கள் வந்து சமமாகவும் இருக்கும். இது போல பாத அமைப்பு கொண்டவர்கள் வந்து அவங்க இயற்கையில் சுகவாசியாக இருப்பாங்க, நல்லா வாழ்க்கையை நல்லா அனுபவிப்பாங்க, சம்பாரிச்சதை சந்தோஷமாக அனுபவிப்பாங்க. அதே போல் இவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இவங்க மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் தன் கூட இருக்கிறவங்களும் எப்பயுமே சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. ஒரு கூட்டத்தில் இவங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்க மற்றவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. இவங்க எப்பவுமே துருத்துருன்னு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. இது போல குணாதிசயங்கள் இருக்கவங்க வந்து இது போல கால அமைப்புகளை பெற்றிருப்பாங்க. நான்காவதாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு கட்டவளருக்கு அடுத்திருக்கிற விரல் வந்து பெரிதாக இருக்கும், அதுக்கடுத்து இருக்க விரல் வந்து இறங்கு வரிசையில் இருக்கும். ஸோ பார்ப்பதற்கு முக்கோணம் போல அமைப்பு இருக்கும். இது போல கால அமைப்பு கொண்டவர் குணாதிசயம் எப்படி இருக்கும் தெரியுமா? இவங்க எப்பவுமே துருத்துருத்துன்னு இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்வாங்க, அதனால சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா தன்னை வந்து முதன்மைப்படுத்தி எல்லாரையும் கவர்ந்து இருக்கிற மாதிரி இவங்க எல்லா வித ஆக்டிவிட்டியும் செய்வாங்க. தன்னை எல்லாரும் கவனிக்கணும், தன்னை எல்லாரும் நோக்கணும், எல்லாரையும் நாம் அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் சுவாரஸ்யமாக செய்வாங்க. மேலும் இவங்ககிட்ட வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நல்ல பேச்சாற்றல் இருக்கும். இவங்க பேச்சையால் எல்லாரையும் கவர்ந்துருவாங்க. இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஒரு கடினமான சுச்சுவேஷன், ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படின்னா இது போல் அமைப்பவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க எடுக்கிற முடிவு 100% துல்லியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சரியான முடிவு எடுக்கக்கூடிய திறமை இது போல கால அமைப்பு கொண்டவர்களுக்கு இருக்கும். ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சமமான கால அமைப்பு கொண்டவர்கள், கட்டவர்கள் சில நேரங்களில் பெருசாக இருக்கும். இந்த அமைப்பு கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா கடினமான ஒரு சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே போல் இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படுவாங்க, நல்லா பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க. இவங்க நேர்மைக்கும் நீதிக்கும் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கால அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.